தரா ஊசி ஓகேவா? ஓகே. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. தைரியசாலியாங்க அக்கா. உங்களுக்கு ஊசி ஓகேவா அக்கா? கில்வண்டு சிக்கு சிறுத்த சிக்காதுல. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா. கையில புடிச்சுங்க. நம்பிக்கையா இருக்கு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு என்ன vlog அப்படினு பாத்தீங்கன்னா, தாராக்கு வந்துட்டு வேக்சினேஷன் போடுறோம். இல்ல தாரா, தாரா தாரா உருவத்துக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு. ஸோ இன்னைக்கு வந்து தாரக் வந்து ஊசி போட போறோம், ஐ மீன் வேக்சினேஷன் போட போறோம். நீ அழகா கண்ணாடி போட்டிருக்க, அதுக்காக தானே காட்டுன்ற. வண்ண நிலவே மழை பெய்யுது, ஒன்றும் நிலவும் தெரியல இப்போ. சமாளிச்சுட்டாராம். இருக்கு தாரா வந்து சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ அந்த இதையும் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேக்சினேஷன் அப்படியே போய் போட்டுட்டு அவரோட பெண்டிங் வேக்சினேஷன் 5 இயர்ஸ் வேக்சினேஷன் அதையும் போட்டுட்டு அடிக்கடி அவர் மனுஷன் கிராஸ் பண்ணா அதுக்கப்புறம் அவ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. கையில புடிச்சுங்க. நம்பிக்கையா இருக்கு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. அவ்வளவுதான். உங்க அம்மா வந்து ஊரே கூட்டு போடா, ஒரு ஊசிக்கு சான்ஸே இல்ல. இப்பதான் சொல்லு. வாயை திறந்து தேங்க்யூ சொல்றலாம் பாரு. ரொம்ப அட்டமெண்டா இருக்கானா இந்த நேரத்துல. அம்மா மாதிரியே. மேல் பதிரெக்டிங். சோ ஃபைனலி நாங்க ஊசி போட்டாச்சு. ஆனா எந்த ரியாக்ஷன் இல்ல. நானா தார ஒரே மாதிரி இப்படி சொல்லு. ஐயோ தார வலிக்கல. அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மண்டங்கன்னு சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. தார எப்படி தாரா ஊசி போடும் போது அது ஃபர்ஸ்ட் ஊசிக்கு ரியாக்ஷனே இல்ல. தாரா வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போடும் போது வந்து ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. ஆனா ரெண்டாவது இன்ஜெக்ஷன் போடும்போது லைட்டா வலிக்கும். யாருக்கு அந்தாலும் வலிக்கதான் செய்யும். ஆனா அவ வந்து அதுக்கும் வந்து அப்படியே பேர் பண்ணிட்டு இந்த உண்மையிலேயே வந்து இந்த வீடியோக்காக எல்லாம் சும்மா போய் சொல்ல. தீபா வந்து எப்படி கத்துவானா ஒரு ஊசி போடும் போது ஒரு வீடியோ எடுத்து நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். அப்படி கத்துவா பாட்டி. இவ வந்து நான் என்ன மாதிரி அப்படியே ஊசி போட்டேன். நான் கூட வந்து அப்படி வீடியோ ஏதாவது பண்ணுவோம். பட் அவ அப்படியே கம்மன் இருந்தா எப்படி வீடியோ எடுக்கிறாங்கன்றதுக்காக பண்ணலான்றது தெரியல சீரியஸா. பட் வந்துட்டு வெரி குட். இதை வந்து நாளைக்கு உங்க குழந்தைங்களுக்கு யாருக்கா போட்டு காமிச்சிங்க பாரு, தாரா பாரு அழாம இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஊசி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கும் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இந்த டாக்டர் வந்துட்டு எங்களுடைய குழந்தையில இருந்து இவங்கதான் பாத்துட்டு இருக்காங்க. இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்றுல இருக்கும் போதே வந்துட்டு இந்த டாக்டர் வந்து
பாத்துட்டு இருக்காரு. சோ அதனால வந்து எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் ரொம்ப பொறுமையான ஒரு டாக்டர் இவர் வந்துட்டு, இவர் நேம் ஜெய் வசந்த் சொல்லிட்டு, இது வந்து நாங்க இங்கதான் பாப்போம், அவங்க எப்பயுமே இங்கதான் பாப்போம். ஏன்னா வந்து ரொம்ப பொறுமையா பதில் சொல்லுவாரு, பொறுமைனா பொறுமை, அப்படி ஒரு பொறுமை. எக்ஸாம்பிளுக்கு வெளியில வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்ட் நடக்குதுன்னு வச்சுங்க, ஒண்ணு இல்லை உட்காருங்க, ஒரு பாம்பு பிளாஸ்டா நடக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளோ பொறுமைசாலி. ஸோ எல்லாருக்குமே பொறுமையா, தீபாலாம் வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பா, நூறு லிஸ்ட் வச்சிருப்பா டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்னொன்னுத்துமே பொறுமையா கேட்டுட்டு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்பாரு, நூறுக்கு அப்புறம் 101 கூட கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர். அண்ட் வந்துட்டு வெரி குட், நாங்க வந்து ஊசி போட்டு இப்ப வந்து வெரி ஸ்ட்ராங் டாக்டர் வந்துட்டு வேலைச்சேர்ல இருக்காரு, ஜெய வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு வேலைச்சேர்ல இருக்காரு, அஸ்வின் பீடியாட்ரிஷியன். ஸோ வேலைச்சேரி மடி பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பார்ப்பாரு அவரு. ஸோ ஒரு ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லலாம் இந்த டாக்டரை பத்தி. நம்ம சொல்லும் போது எந்த டைம்ல லெட் இட் பி 1:00 2:00 நீங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி நீங்க ஒரு மெசேஜ் பண்ணி கேட்டாலுமே வந்துட்டு எமர்ஜென்சி இது மாதிரி இப்படி இருந்தாலுமே வந்துட்டு அது பதில் சொல்லுவாரு, பொறுமையா இது வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப ஒரு ட்ரஸ்டடான ஒரு டாக்டர். அதனால வந்துட்டு என்னனாலுமே வந்துட்டு இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்ம அந்த டாக்டர் இல்லை வேற டாக்டர் இருந்தாலுமே அந்த டைமுக்கு அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டு திருப்பி இந்த டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் அந்த அந்த டாக்டர் வந்து பசங்களை தொட்டா தான் சரியாகுன்ற ஒரு மைண்ட் செட் மாதிரி எங்களுக்குலாம் இல்லை. ஒரு ஒரு ஃபேமிலியில ஒரு ஒருத்தங்களுக்கும் அவங்க கிட்ட போனாதான் நமக்கு சரியாகணும் அந்த மாதிரி இது எங்களுக்கு. எல்லா மதர்ஸ்க்குமே வந்துட்டு எல்லா மதர்ஸ்க்குமே இந்த ஒரு ஃபீல் இருக்கும், இந்த டாக்டர் கிட்ட போனாதாப்பா இந்த டாக்டர் வந்து என் குழந்தைய தொட்டாதாப்பா குழந்தைக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லா மதர்ஸ்க்குமே இருக்கும், அது எனக்குமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த டாக்டர் கிட்ட. ரொம்ப ஒரு சூப்பரான இது. ஸோ தாரா வந்துட்டு உள்ள போச்சு சரி வீடியோக்காக ஒரு ஊசி குத்தும் போது சரின்றோம், ரெண்டாவது ஊசி குத்தும் போது அழுதுறோம் இல்ல ஏதாவது கத்துவோம் அப்படின்னு நினைச்சேன், பார்த்தா எதுவுமே இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ், தீபா, தீஷா, தாரா. சோ பை, டேக் கேர், டு சப்ஸ்கிரைப் தீபா சதீஷ் டைரிஸ், அண்ட் மறக்காம வந்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க குழந்தைங்களும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருந்தாங்க உங்க டாக்டர்ஸும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல வந்துட்டு போடுங்க. சோ நாங்களும் அதை வந்து பாக்கலாம்.